இவர் தான் ஜோ ரோகன், சக்சஸ்ஃபுல் பாட்காஸ்டர். அண்ட் ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இவருடைய பாட்காஸ்ட் மூலமாக உலகம் முழுவதுமே அறியப்படக்கூடிய ஒரு ஃபேமஸ் பர்சன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவருடைய 25வது வயசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ரொம்ப ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கார் இல்லைங்களா? இப்போது நான் இவருடைய 52வது வயசில் எடுத்த ஃபோட்டோவை காமிக்க போகிறேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி 52 வயசான அந்த ஜோ ரோகன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் மைண்டில் கற்பனை பண்ணி பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். 5, 4, 3, 2, 1. ஓகே, ரெடி? இதுதான் ஜோ ரோகனுடைய 52வது வயசில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவும் ஜோ ரோகனுடைய சக்ஸஸ்ஃபுல் கரியரும் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹேபிட்டை, நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பட் இங்கே தான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நான் எந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது? அது மட்டும் கிடையாது, நான் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது நமக்கு எக்கச்சக்கமான தடைகள் இருக்கு. இந்த தடைகளை உடைக்கிறது எப்படி? இது ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட், இது ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு கூட நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, ஆண்ட்ரூ ஹபர்மேன் அப்படிங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, $1 billion ஹேபிட் ருட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ருட்டீனை நீங்க ஜஸ்ட் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஹேபிட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, இந்த ருட்டீனுக்குள்ள இந்த ஹேபிட்டை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பழக்கத்தை ஈஸியாக பழக்கமாக்க முடியும். உங்களுடைய லைஃபை மாற்ற போகிற அந்த பவர்ஃபுல் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 6 முக்கியமான ரூல்ஸை நீங்கள் பின்பற்றணும். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சரி, உங்கள் லைஃபை மாற்றக்கூடிய அந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 6 முக்கியமான ரூல்ஸ் என்ன? முதலாவது, சூஸ் 6 ஹேபிட்ஸ். ஒரு 6 ஹேபிட்ஸை, பழக்கங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹேபிட் ஒத்து வரும், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 முக்கியமான ஹேபிட்ஸை செலக்ட் பண்ணணும். பட் என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எபிக் லைஃப் சேனலில் வந்த வெல்த் மைண்ட் செட் சீரீஸில் நவீல் ரவிகாந்த் சொன்ன, உங்களுக்கு 3 விதமான ஹாபிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் அல்லது ஹாபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, முதலாவது ஒரு ஹாபி அல்லது ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது உங்களை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு அது பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். மூணாவது, உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 3 குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய பழக்கங்களை, ஹேபிட்ஸை, ஹாபிஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, 6 ஹேபிட்ஸை நீங்கள் உருவாக்கணும். ரூல் நம்பர் 2, ஃபாலோ அட்லீஸ்ட் 4 ஹேபிட்ஸ். 6 ஹேபிட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த 6 விஷயத்தையுமே அன்றாடம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் 4 விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மினிமம் 4 ஹேபிட்ஸை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் 6 ஹேபிட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த 6 ஹேபிட்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு 2 விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, அந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடணும். இதுவே அடுத்த நாள் அப்படின்னு வரும்போது ஒரு 2 ஹேபிட்ஸை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அப்போது ஓகே, அதை வந்து விட்டுருங்க. பட் மிச்சம் இருக்கிற 4 ஹேபிட்ஸை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடணும். இதை நீங்கள் இப்படியும் பயன்படுத்தலாம், ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஹேபிட்ஸை வந்து மாற்றிக்கிட்டே வரலாம். ஒரு 6 ஹேபிட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 2 விஷயத்தை விடுறீங்க, நாளைக்கு அந்த 2 விஷயத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி பண்ணின அந்த 2 ஹேபிட்டை நாளைக்கு வந்து விட்டுறீங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கூட அந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஹேபிட் பேசிங். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பற்றின சில வார்த்தைகள். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, லேர்னிங். புது புது விஷயங்களை, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். அதை பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் குக் எஃப்எம் மூலமாக ஆடியோ புக்ஸ் கேட்கறதன் மூலமாக உங்களுடைய ஃப்ரீ டைமை, உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அட் த சேம் டைம் அவங்க நிறைய ஆடியோ புக்ஸ் அண்ட் புக்ஸ் சம்மரிஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நாலேஜையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். சரி, இப்போ ஹேபிட் பேசிங் அப்படிங்கிற முக்கியமான கான்செப்ட்டுக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய மூளை நீங்கள் காலையில் எழுந்து திருச்சதிலிருந்து நீங்க தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு விதமா வந்து செயல்படும். உங்களுடைய
மூளையினுடைய செயல்பாட்டுக்கு தக்க மாதிரி நீங்க சரியான ஒரு ஹேபிட்டை அந்த நேரத்தில் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஹேபிட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். பட் ஈஸி அப்படிங்கிறத விட சக்சஸ்ஃபுல்லாக நீங்க வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மிங்கில் கொண்டுட்டு போக முடியும். உங்களுடைய நேரத்தை ஒரு மூணு விதமாக பிரிச்சுக்கலாம். முதலாவது பேஸ் ஒன், அதாவது 0 to 9 hours இருக்கு இல்லைங்களா, நீங்கள் காலையில் எழுந்த அந்த நேரத்திலிருந்து அடுத்த 9 மணி நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் லீனியர் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்ச ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஹேபிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேலைகள், இப்போ நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எடிட்டிங் ஒர்க்கில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எடிட் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்டை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பட் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ் டூ, நீங்கள் காலையில் எழுந்திருச்சதுலேருந்து 10 மணி நேரத்திலிருந்து அடுத்த 16 மணி நேரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டைம், இதை பேஸ் டூன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து நான் லீனியர் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தயாராக இருக்கும். அது என்னது நான் லீனியர் ஹேபிட்ஸ் அப்படின்னா, க்ரியேட்டிவான ஒர்க் ஏதாச்சும் இருக்குது, ஆக்கப்பூர்வமாக புது புது ஐடியாஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் தோணும் இல்லைங்களா, அதையெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா இந்த டைமில் தான். உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லேர்னிங், கற்றுக்கொள்வது. ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ ஒரு ஐடியாவை நம்ம எடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கில் ஒரு புது ஐடியா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். அந்த மாதிரியான ஒர்க்கை இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து செஞ்சா நல்லா இருக்கும். அடுத்தது பேஸ் 3, அதாவது 16 மணி நேரத்திலிருந்து அடுத்து 24 மணி நேரம், அதாவது நீங்கள் தூங்க போகிற அந்த நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து சாப்பிட்றது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து தூங்க போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் உங்களுடைய செல்ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது டிவி பார்க்குறத வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா தூங்க போங்க. நீங்கள் நல்லா தூங்கினா மட்டும்தான் உங்களுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட்டோடு அடுத்த நாள் வந்து எழுந்திருப்பீங்க. அடுத்தது உங்களுடைய ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய பிரெயின் வந்து எந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த வேலைகளை உங்களுடைய பிரெயினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட்டை ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது 4th, பவர்ஃபுல் மோட்டிவேஷன். நமக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. பெரும்பாலும் நம்ம ஏன் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அல்லது ஒரு தற்காலிகமான மோட்டிவேஷன் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க நம்ம இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வந்து சொல்கிறதுனால இது பண்ணி பார்க்கலாம், நம்ம வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது ஒரு வீடியோ பார்க்கும்போது நல்ல மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு ஒர்க்கை பற்றின ஒரு மோட்டிவேஷன் அல்லது அவங்க லைஃப்பை பற்றின ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது அந்த நேரத்தில் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது அடுத்த நாளே வந்து காணாமல் போயிடும். ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் உங்களுக்குள்ளேயே இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் ஃபியர், பயம். எஸ், உங்களுடைய பயத்தை நீங்கள் உங்களுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்படியே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே இருந்தால் என்னாகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நெகட்டிவாக யோசிச்சு பாருங்கள். இப்போது நெகட்டிவாக யோசித்தா அது வந்து தப்பான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இல்லை, உங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நெகட்டிவாக எதை நினச்சாலும் அது உங்களை மோட்டிவேட் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு நெகட்டிவான எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வராது. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நான் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ரொம்ப குண்டாயிருவேன், நான் ரொம்ப அசிங்கமாயிருவேன், நான் வந்து என்னுடைய ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கும். எப்படி இருக்கும் அப்படி ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே, இல்லை இல்லை, நான் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லை நான் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் உங்களுடைய பயத்தை வச்சு உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய லைஃப்பை வந்து யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க, எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் சரியாக வந்து என்னால் படிக்க முடியல, என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படியே உங்கள் லைஃப் போச்சு, நீங்கள் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ண வேலை, சரியாக படிக்கலை அப்படின்னா
உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து படிக்கணும், படிச்சாதான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க. ஸோ ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா, உங்களுடைய பயத்தை உங்களுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா பயன்படுத்துங்க. நம்பர் 5, பெஸ்ட் ரிவார்ட். நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னா, உங்களை யாராச்சும் பாராட்டுறாங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை வந்து திரும்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். ஸோ அதை தான் வந்து இந்த ரிவார்ட் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து ஒரு ஹேபிட்டை நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ரிவார்டு கொடுத்துக்கும் போது, சில செலிப்ரேஷன்ஸ் உங்களுக்கே வந்து நீங்க கொடுத்துக்கும் போது, இதனால தான் எனக்கு இந்த ரிவார்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ரிவார்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கும் போது, நீங்க அந்த விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். பட் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எப்போவுமே நீங்க ரிவார்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து சொங்கி போயிடும். இப்போ நம்ம அந்த சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்தில் வந்து ஒரு வாட்டர் கேனை வச்சுட்டு கல் எடுத்து நான் வந்து அதை கரெக்டாக அடிக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கல் எடுத்து அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து முதல் கல்லை எடுத்து நம்ம வந்து அடிப்போம், அடிக்கும் போது என்ன ஆகும், மிஸ் ஆயிரும். நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, இப்போ அடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து அந்த கல் எடுப்போம், கொஞ்சம் டைம் எடுப்போம், ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த நம்முடைய கையோட பொசிஷன், அது எங்கே போய் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸை நம்ம வந்து கொடுத்து அந்த கல்லை வந்து வீசி எறிவோம், கரெக்டாக அந்த வாட்டர் கேனை போய் வந்து தாக்கும். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாம் வந்து ஏய் சூப்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் அந்த கேனை எடுத்து வச்சுட்டு இப்போ மூணாவதாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை எடுத்து நீங்கள் வந்து அந்த கேன் அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணுவீங்க. இந்த தடவை உங்களுக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த கேனை அடிச்சிட்டேன், இப்போ நான் வந்து அடிக்க போகிற அந்த கல்லும் கரெக்டாக அந்த கேனில் போய் படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்ல நம்ம வீசுவோம், இந்த தடவை மிஸ் ஆயிரும். இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே இதே மாதிரி ஏதாவது ஒரு சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த சம்பவம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வின் பண்ணும்போது, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது, நமக்கு நாம ஏதாவது ஒரு ரிவார்டை கொடுத்துக்கும் போது நம்முடைய பிரெயின் வந்து மழுங்கி போயிடுது. ஸோ அதனால நம்ம அடுத்த தடவை நம்ம கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும், அடுத்த தடவை நம்ம வந்து இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ இந்த ரிவார்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் எப்போவுமே நமக்கு அந்த ரிவார்டை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போவாவது ஒரு தடவை நமக்கான ரிவார்டை நம்ம எடுத்துக்கணும், அந்த ரிவார்டை நம்ம கொடுக்கணும் அல்லது அனுமதிக்கணும். ஸோ ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னா, எல்லா வெற்றிகளையும் கொண்டாடிக்கிட்டே இருக்காதீங்க, எப்போவுமே உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க, பட் எப்போவாவது உங்களுக்கு ரிவார்டு கொடுங்க, எப்போவாவது உங்களுடைய வெற்றிகளை கொண்டாடுங்க. இப்போ ரூல் நம்பர் 6, 85-15 ரூல். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தவறு பண்ணினாதான் நம்முடைய மைண்டுடைய ஃபோக்கஸ் அதிகமாகும், நம்முடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான தவறுகளை எப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த 85-15 ரூல். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க, அது வந்து உங்களுடைய ஒர்க்காக இருக்கலாம் அல்லது ஒரு ஹாபி அல்லது ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரு 85% நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், மிச்சம் இருக்கிற 15% நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும். புதுசாக ட்ரை பண்ணால் ஏதாவது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மிச்சம் இருக்கிற அந்த 15% நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகளை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகவும் நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. சரி, இந்த 15% தவறுகளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, சின்ன லெவலில் அந்த 15% அப்படின்னு சொல்லப்படுற சின்ன லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தவறுகள் பண்ணலாம், அதை ஈஸியாக அவங்களால சரி பண்ண முடியும், அது வந்து உங்களுடைய வேலையை பெரிய அளவில் பாதிக்காது, ஈஸியாக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடுவீங்க, பட் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்னில், 85-15 அப்படிங்கிற இந்த பேட்டர்னில், இந்த பர்சன்டேஜில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு புது புது விஷயத்தை நீங்கள் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்படி பண்ணால் என்ன வருது, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, ஹேபிட்டை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பட்டுச்சோ, அந்த ஒரு விஷயத்தை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய லைஃப் மாறும்.